ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் சன்லைட், அதாவது சூரிய வெளிச்சத்தின் நன்மைகள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சூரிய வெளிச்சத்தின் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்குது. சில குறிப்பான பெனிஃபிட்ஸ் மட்டும், முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் தி குட் இம்யூனிட்டி. அதாவது ஒரு நல்ல இம்யூனிட்டி வந்து சூரிய வெளிச்சத்தில் கிடைக்கிறது. ஸோ அதுவும் எந்த டயத்தில் கிடைக்கும் அப்படி அப்படின்னா, மார்னிங் ஒரு 8 to 10, இல்லை நூன் வந்து 3 to 5. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் சன்லைட்டில் நின்னாலே போதும், இல்லை ஒரு ஸ்லோ வாக்கிங் இந்த மாதிரி இருந்தாலே போதும், நல்ல இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இம்ப்ரூவ்ஸ் குட் போன் டென்சிட்டி. என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ஒரு 1/2 hour, அதாவது 15 to 30 மினிட்ஸ் வந்து சூரிய வெளிச்சம் படணும். ஸோ பட்டால் தான் போன் டென்சிட்டி அதிகமாகும். ஸோ விட்டமின் டி கிடைக்கும். ஸோ இதனால் லோ பேக் பெயின், நிறைய ஜாயிண்ட் பெயினை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் குட் ஸ்லீப், அதாவது தூக்கத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. எப்படி அப்படின்னா, அதில் வந்து மெலட்டோனின் இருக்குது. ஸோ மெலட்டோனின் வந்து ஸ்லீப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் மெலட்டோனின் இயற்கையாகவே நம்ம சன்லைட்டில் கிடைக்கிறதுனால இட் இம்ப்ரூவ்ஸ் குட் ஸ்லீப். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கம்மி பண்ணுது. ஸோ டெய்லி நீங்கள் ஒரு 1/2 hour சூரிய வெளிச்சத்தில் ஒரு வாக்கிங்கோ இல்லை ஜாகிங் இல்லை சும்மா நின்னாலே போதும், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நல்லா ரிடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் வெயிட் லாஸ். டெய்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் சன்லைட்டில் ஒரு வாக்கிங் இல்லை ஜாகிங் போனாலே போதும், உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பதிவு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.